வகுப்பு 10 தமிழ் இயல் 1 தமிழ் சொல்வளம் பகுதி 2 இலை வகை. தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் புலி, வேம்பு முதலியவற்றின் இலைகளை இலை என்று கூறுதல் வேண்டும். நெல், புல் முதலியவற்றின் இலைகளை தாள் என கூறுதல் வேண்டும். சோளம், கரும்பு முதலியவற்றின் இலைகளை தோகை என்று கூறுதல் வேண்டும். தென்னை, பனை முதலியவற்றின் இலைகளை ஓலை என்று கூறுதல் வேண்டும். காய்ந்த தாளையும் காய்ந்த தோகையையும் சன்று என்று கூறுதல் வேண்டும். காய்ந்த இலையை சருகு என கூறுதல் வேண்டும். உளுந்து வகை. தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள் என்னவென்று பார்ப்போம். நெல், புல் முதலியவற்றின் உளுந்து பகுதியினை துளிர் அல்லது தளிர் என்று அழைக்கப்படுகின்றது. புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து பகுதி முறி அல்லது கொழுந்து என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து பகுதி குருத்து என்று அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, பாடத்தின் தொடர்ச்சியினை அடுத்த பதிவினில் காணலாம். மேலும் எமது பதிவினை உடனுக்குடன் பெற அறிவொளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.